श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृति पर्यन्ताय चराच सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देह भर्तां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य तोऽन्वयादितरतश्चार्थेषु विज्ञस्वराटे तेने ब्रह्मकृतायाधिकमये मुख्यन्ति यं सूर्यः तेजो वारिमृतां तथा विनिमयो यत्र त्रिसर्गो मृढा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोद्धितगैतमोऽत्र परमो निर्मत्सराणां सुतं वेद्यं वास्तवमत्र सुमस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोद्गलितं पलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रथमालयं हुरहोरधिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत्ल இப்பொழுது நாம் அஷ்டம ஸ்கந்தத்தில் க்ஷீரசமுத்திரம் மசனம் பாக்கடலை கடையின் பிரகரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவதைகளுக்கெல்லாம் ஏற்பட்ட ஒரு சிரமம், அவர்கள் பொலிவிழந்து தன்னுடைய ஸ்ரீயும் இழந்து பிரம்மா முதலானவர்களுடன் பெருமாளிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறா, விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ண. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சே அவ நடுவில் பெருமாளை ஆவிர்வித்து அற்புதமான பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஒரு நிலையை மகரிஷி சாதிச்சார். இதை இதுக்கு முன் உபன்யாசத்தில் நாம் பார்த்தோம் எப்படி பெருமாள் எழுந்தவள் என்னன்றது. பெருமாளுடைய கிரீட்டத்திலேருந்து ஆரம்பித்து திருவடி பரியந்தம் இருக்கின்ற மொத்த அந்த திருமேனி முழுக்க ஆச்சரியமான சப்தங்களால் அனுபவித்தார் மகரிஷி. அதை நாமும் சேவித்தோம். அப்போ பெருமாள் தேவதைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறேன். ஒரு பெரிய காரியம்னு வந்துடுச்சோன்னாக்கா அந்த குட்டி குட்டி பகையெல்லாம் பார்க்கக்கூடாது, அந்த பெரிய காரியத்தில் வரைச்சு எல்லாரையுமே அரவணைச்சுண்டு போகணும், அந்த வேண்டியவா வேண்டாதவான்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இப்போ அமிர்தமசன்னம் அதாவது க்ஷீரசமுத்திரத்தை கடைஞ்சி அமிர்தத்தை பெறணும்னு நினைக்கிறேங்கோ, இது ரொம்ப ரொம்ப பெரிய காரியம். ஆகையால் இந்த காரியத்தில் துவேஷிகள்னு பார்க்காமல் அசுரர்களையும் இன்வால்வ் பண்ணி வச்சுண்டு அவளையும் இதில் ஈடுபடுத்திண்டு நாம் காரியம் பண்ணணுன்றத உபதேசம் பண்ணுறேன். இந்த உபதேசம் எல்லாருக்கும் பண்ணுற உபதேசம் தான். பெரிய காரியம் வரைச்சே சின்ன சின்ன ஒரு துவேஷத்தெல்லாம் பாராட்டக்கூடாதுன்றது. இப்படி உபதேசம் பண்ணி அசுரர்களை சேர்ந்து அசுரர்கள் தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து சமுத்திர மந்தனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும்படியாக பண்ணுறேர் பெருமாள். அந்த மந்திரம் அல்லைய மத்தாகவும் வாசுக்கிய கயராகவும் இவ அவர் பக்கம் அவ அவர் பக்கம் பெருமாளே முதல்ல தானே முன்ன நின்றுண்டு தலை பக்கத்தில் வாசுக்கியனுடைய தலை பக்கத்தில் இருந்துட்டு கடையை ஆரம்பிக்கிறேன். அசுரர்கள்லாம் சொல்கிறான் பாம்புனுடைய வால் அமங்கலம் நான் அந்த பக்கம் நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இதுவே பிளஸிங் இன் தி ஸ்பேஸ்னு சொல்லுவாள். இதுதான் பெருமாள் எதிர்பார்த்து வால் பக்கத்தில் தேவதைகள்லாம் போயிட்டான், தலை பக்கத்தில் அசுரெல்லாம் இருந்து பண்ணால் மந்திர மலை ரொம்ப ரொம்ப வலுவான மலை, அது அப்படியே கீழே போடுறது. கீழே போயிட்டுனாக்க அதை நிமித்த முடியல, அதை தூக்கி பார்க்குறான் ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் கேட்டால் முதல்ல மந்திர மலையை கொண்டு வரதுக்கே கஷ்டப்பட்டான். கருத்மானை கொண்டு வந்து அவர் மூலமாக பெருமாள் தான் அந்த மந்திரமல்லையே சிறுத மந்திரத்தில் கொண்டு போட்டே. ஆகையால் அப்படி அந்த சமுத்திர மந்தனம் பண்ணச்சே
இந்த மந்திரம் எல்லாம் கீழே போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுதுன்னா பெருமாள் ஆதி கூர்மமாக அவதாரம் எடுத்து ஒரு ஆமையாக அவதாரம் எடுத்து அந்த மந்திர மலையை தன்னுடைய முதுகில் தாங்கிக்கிற அது மலையை கடையச்சே அது எத்தனையோ லட்ச யோஜனை அந்த ஆதி கூர்மமாக இருக்கிற அவதாரம்ன்றது பெரிய 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 கூர்மம் தானா சாதாரணமானதில்லை. இந்த கடையறதெல்லாம் அவருக்கு வெறுமை சொரிஞ்சு விடுற மாதிரி அந்த அரிப்புக்கு சொரிஞ்சு விடுற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இது மாத்திரம் போரல, பெருமாளே என்ன பண்ண சஹசிரபாகுவாக ஆயி அந்த மேலே இருந்துட்டு மேருமலை மேலே இருந்துட்டு இன்னொரு கையால் அந்த மந்திரமலையை அமுக்கி பிடிச்சிக்கிறேராம். இப்படி இருந்தும் தேவதைகள்லாம் கடையிறா கடைஞ்சதுனாலையும் ஒன்றும் முடியல, வாழல ரொம்ப ரொம்ப ஆயாசமாக போயிடுறது. அப்போது தேவதைகளாலையும் முடியல அசுராலையும் முடியல, எல்லாருமே ரொம்ப சிராந்தாலாக ஆயிட்டு சமயத்தில் அப்போ பெருமாள் என்ன பண்ணுற என்ன தேவதைகளுக்கு தேவதைகளுடைய அம்சமாக அவன் நடுவிலேயே அவரும் இருந்துட்டு அந்த கடைகிறான். அசுராளுக்கு அசுராளுடைய அம்சமாக இருந்துட்டு கிடைக்கிறான். அதே சமயத்தில் வாசிக்க விஷயத்தில் அதுவாலையும் தானே முடியாது இருந்துட்டு இருக்கு, அதுலேயும் அஜ்ஞாத ரூபமாக அவித்யா ரூபமாக இருந்துட்டு அவளையும் அதுக்கும் இருந்து எல்லாமா இருந்துட்டு பெருமாள் கடையிறே இப்படி கடையிறத பார்த்த உடனே இப்படி இந்த மாதிரி கடையிட்டு பலதாங்கன வாசுகிக்கு உனக்கும் நான் வந்து இந்த அமிர்தத்தினுடைய பலத்தை கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்லி பண்ண இப்படி இந்த அமிர்த மசனம்ன்றது விசேஷமாக நடக்கிறது. அப்ப பார்க்கச்சு தேவாசிரபானே தூம்ராம்பரஸ்ரக்வர கஞ்சுகானே சமபியவர்ஷன் பகவத் தசாகனா வபுஹோ சமுத்ரோர்ன்யுபகூடமாயவஹாம். வாசுகியினுடைய தலபாகத்துல அசுரல்லா இருந்துட்டு கடையிறா, அது பண்ண பாம்புக்கே சுவாபாவிகமாகவே விஷம் இருக்கு, அந்த விஷத்தை கக்கிறது நெருப்ப கக்கிறது அசுரல்லாம் அப்படியே அந்த ஒரு நெருப்புலையும் புகையிலையும் இருந்தா துணியெல்லாம் எரிஞ்சு போய் கொழுந்து போய் இருக்க மாதிரி அப்படியே சாந்தாலாம் ஆயிட்டாலாம், தேவதைகளும் அப்படி ஆயிட்டாலும். ஆனால் அந்த சமயத்தில் என்ன இருக்குன்னா இந்த அமிர்த அதாவது இந்த பார்க்கடலையே கடைஞ்சப்படினால இந்த பார்க்கடலினுடைய திவலையெல்லாம் வர்றது, அதெல்லாம் அப்படியே தரிக்கிறது, அந்த திவலைகள் மொத்தம் தேவதைகள் மேலே தரிக்கிறது தான். அப்போ அது ஜில்லுன்னு கொஞ்சம் இருந்துட்டு இருக்கான். அப்பவும் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாலும் கூட இப்படி ரெண்டு பேருமா கஷ்டப்பட்டு கடைஞ்சாலும் கூட அமிர்தம் வெளியில வரலையா. அப்ப பெருமாள் என்ன பண்ணாரா தானே கடைய ஆரம்பிச்சிட்டேரான். இந்த பெருமாள் கடையிற விஷயத்த இந்த இடத்துல மகரிஷி சாதிக்கிறார், என்ன அழகா பெருமாள் அனுபவிக்கிறேன்றது தான் நாம பார்க்கணும். மேகஷ்யாம கனக பரிதி கர்ண வித்யோத வித்யுத் மூர்த்திம்ராஜத்விலிலிசகசஹாஸ்ரக்தரோ ரக்தநேத்ரஹாம் ஜேத்ரைர்ஜைத்ரைர்தோபிஹ ஜகதபயதைஹ தந்தசோகம் கிரஹீத்வாம் மத்ரான் மத்னா ப்ரதிகிரிரிவா சோபதாதோ த்ருதாத்ரிஹ. இதில் பெருமாள் எப்படி மேகஸ்யாமஹா என்பதாக சொல்ற
ஆச்சரியமான ஒரு திருவேல் நீலமேக சியாமளனாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறான். மேகசியாம கனக பரிதிஹி, அவர் பீதாம்பரத்தை சாத்தின் இருக்கிறார். எப்படி இப்படி எல்லாம் ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கோ. பெருமாள் நீலமேக சியாமளனாக எழுந்துள்ள இருக்க, பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருந்துட்டு இருக்க, ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். கர்ண வித்யோத வித்யுதே மூர்த்தி பிராஜ விலுலித கஷஹ. கர்ண வித்யோத வித்யுத் என்பதாக சொல்லி சொல்ற, காதல குண்டங்கள் குண்டலங்கள்லாம் சாத்திருக்கு பெருமாள். அந்த குண்டலங்கள்லாம் பார்த்தோம்னா பிரகாசமாக இருந்துருக்கு, அது மின்னல் மாதிரி ஆடுறதுதான். இந்த வஸ்திரத்தை சாத்திண்டு அந்த வித்யுத் மின்னல் மாதிரி இந்த காதல போட்டுருக்கிற கடுக்கன் இப்படி இப்படி ஆடுறது ஆடுறது பார்த்தோம்னா அந்த மின்னல் வளைஞ்சி வளைஞ்சி போகுமே, அந்த மாதிரி ஒரு தேஜஸ் தான் அந்த இடத்துல மொத்தம் பார்த்தோம்னாக்கோ. பெருமாள் மாலையை சாச்சின்று சாத்தின்னு இருக்கே, அந்த மாலையை சாத்தின்னாக்க மாலையும் சேர்ந்து அசையறதான். அந்த அசைகிறது அந்த தலையில முடிச்சு போட்டுருக்கே, தலை முடிய முடிச்சு போட்டுருக்க, அந்த முடிச்சும் எப்படி அப்படியும் அசையறதான். நம்ம தேவப்பெருமாள் அலங்காரங்களை சேவிக்கிச்சு, நவராத்திரியெல்லாம் விசேஷமான அலங்காரம் இருக்கும் பெருமாளுக்கு. அந்த நவராத்திரி சமயத்தில் நாம் சேவிச்சோம்னா பெருமாள் சௌரி சமர்ப்பிச்சுப்பு தலையில். இந்த சௌரி சமர்ப்பிச்சுட்டு கோடாலி முடிச்சுன்னு சொல்லுவான், பின்னாடி முடிச்சு அந்த முடிய ஒரு முடிச்சு போட்டுருக்கிற மாதிரி முடிச்சு போட்டுருப்ப, அதில் நிறைய புஷ்பங்கள்லாம் சமர்ப்பித்து அதை பெருமாள் சேவிக்கணும். பின்னாடி முன்னாடியும் சேவிக்கணும். அது சில சில நாள் தான் அந்த மாதிரி ஒரு சேவை இருக்கும், எல்லா நாளும்லாம் அந்த மாதிரிலாம் சேவை இருக்காது. ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை. இதெல்லாம் மகர்ஷிகள் அனுபவித்ததை தான் நம்ம பெரியவாள் நமக்கும் இப்படி பெருமாள் சேவை சாதிக்கும்படியாக பண்ண. பெருமாள் அமிர்தமசன காலத்தில் இவரே அமிர்தமசனம் பண்ணச்சே தள்ள முடிச்சு போட்டுருக்கார். அந்த முடிச்சு இப்படியும் அப்படியே அசையறதான், அதை அசையறது தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. கனக பரிதி கர்ண வித்யோத வித்யுன் மூர்த்தி பிராஜ விலுலித கஜஹ ஸ்ரக்தரோ ரக்த நேத்ரஹம். ரக்த நேத்ரஹன்னு சொல்ற, கண்ணெல்லாம் செவந்து இருக்கும். என்ன பெரிய காரியத்தை பண்ணாக்க கண்ணெல்லாம் சவந்து போயிடும். அந்த சுதந்திரா இருந்திருக்க, அப்படி இருக்கிறதோட மாத்திரமல்ல ஒன்னும் பயப்படாதுங்கோ. ஜெயத்ரயோர்பி ஜகத பயதை தந்தசும் கங்கிரகித்வா மதன் மதனா பிரதிகிரி ரிவா சோபதாதோ திருதாத்ரி. பா தேவதெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் பயப்படாதுங்கோ, உங்களுக்கு அபய பிரதானம் பண்றதுக்கு தான் இருக்க. பெருமாள் சத்திய சங்கல்பம், பெருமாள் ஒரு விஷயத்தை நினைச்சுட்டேனாக்க அது எந்த ஒரு சமயத்திலையும் பொய்த்து போனது கிடையாது. அது சத்திய சங்கல்பனாக இருந்திருக்கிற பெருமாள் அவருக்கு எப்பவுமே ஜெயந்தானே தவிர அபஜயம்ன்றதே கிடையாது. ரெண்டு கையாலையும் பாம்பை பிடிச்சுண்டு அந்த மத்த கடைக்கிறேதான். இவாள்லாம் ஒரு பக்கமா பிடிச்சுட்டு இருக்கா, இவன் பெருமாளே ரெண்டு பங்கா ரெண்டு கையாலையும் பிடிச்சுட்டு கடைய ஆரம்பிச்சேனான். இப்போ இது பெருமாள் ஏற்கனவே ஆமையாக இருந்து கூர்மாவதாரமாக பண்ணி மந்திரமலையை தாங்கிட்டு இருக்க, அவரே தான் சகசிரபாகுவாக இருந்து அந்த மலையை அழுத்தி பிடிச்சுக்கிறே, மேலதும் பிடிச்சுக்கிறே. இப்படி பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருந்து அந்த பாம்பனுடைய தலைபாகம் கைபாகம் ரெண்டையும் வால் பாகம் ரெண்டையும் கையால பிடிச்சிட்டு கிடுக்கிடு, அப்போ பெருமாள் பிரகாசிக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, மேருமலையோட இருக்கிறதுனால மேருமலைன்றது சுவர்ணத்தினால ஆன மலை, அந்த மாதிரி பெருமாள் பிரகாசிச்சிருக்கேன் என்று சொல்ற. மத்ரன் மத்னா பிரதிகிரி விரிவா சோபதாசோத்ருதாத்ரீ.
ஒரு மலை கடையப்படுகின்ற மலை மந்திர மலை, இன்னொரு மத்தாக இருக்கிற மலை, கீழையா பெருமாள் கூர்மமாக எழுந்தொள்ளிருந்த அந்த மந்திரமலையை தாங்கின்னு இருக்க, இப்ப பெருமாளே கடையரேர் பக்கத்துல இருந்து இந்த கடையரதை பார்த்தா மந்திரமலை பக்கத்துல இன்னொரு மேருமலை பக்கத்துல வந்து அந்த மேருமலை தான் மந்திரமலையை கடையறதோன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கிறான். நிர்மஜமான துததே அபூத்விஷம் மகோல்பணம் சம்பிராந்த மீனோன் மகராஹி கச்சபாதே இத்தனாழியா அசுரர்களும் தேவதைகளுமா சேர்ந்து இந்த க்ஷீர சமுத்திரத்தை கடையிட்டு ஒரு சஞ்சலமும் இல்லை, ஒரு நிகழ்வும் ஏற்படலை. இப்ப பெருமாளே கடைய ஆரம்பிச்ச உடனே ஒரு விஷம் உண்டாச்சா, ஹாலஹலன்ற விஷம், அங்க இருக்கிற பெரிய பாம்பு மீன் திமிங்கலம் முதல மிக கொடூரமா எல்லாத்தையுமே, இது எல்லாத்துமே அது எல்லாத்தையும் அந்த ஜல ஜந்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும்படியாக ஒரு கொடூரமான ஒரு ஆலாகலன்ற ஒரு விஷம் அதுல இருந்து உண்டாயிடுச்சு. ததுக்ரமேகம் திசி திசு பரேதோ விசற்பது சத்பது அசஹியமப்ரதீம். இந்த விஷத்தினுடைய வேகம் எல்லா இடத்துலையும் அப்படியே பரவ ஆரம்பிச்சுட்டான். இது உக்ரமான வேஷம் எல்லா திக்குகளையும் பரவுறது, அது மேல போறது கீழே போறது இதெல்லாம் வியாபிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த விஷத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போயிட்டாளாம். பயந்து போனா என்ன பண்ணுவா, இப்ப இந்த குடும்பம் நம்ம ஆத்து வாசல்ல ஒரு அனர்த்தம் நடந்ததுன்னாக்கா அது பயந்து போனாக்கா ஆத்துல இருக்கிற பெரியவா யார் இருக்காளோ அப்பா கிட்ட வரும், குழந்தை அப்பா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வரும். இல்ல அந்த தெருவுல எல்லாருக்குமே பயமா இருந்ததுனாக்க அங்க இருக்கிற ஒரு ராஜா யார் இருக்கானோ அவன்கிட்ட போய் சொல்லுவா பயமா இருக்குன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அந்தந்த தேசத்துக்கு பிரஜாதிபதியாக இருந்திருக்கிறவன் எல்லாரையும் இவர் அவள்லாம் அவள்கிட்ட போய் பாக்குறான், ஐயோ இப்படி பெரிய ஆபத்து வந்துடுச்சு விஷத்தை பார்த்து பயமா இருக்கேன்னு சொல்லி சொல்றாளாம். அவ யாரும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவ சொல்லிட்டாளாம். அப்போ அந்த பிரஜைகள் மொத்தம் தன்னை ரட்சிக்கிறதுக்கு யாருமே இல்லாதவாளாக போயிட்டு சதாசிவம் சதாசிவம் அந்த சதாசிவனை சரணமாக பற்றினார்கள் என்ற இந்த சதாசிவம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். சிவம்னாக்க மங்களம்னு அர்த்தம், சதாசிவம்னாக்க எப்பொழுதுமே மங்களமாக இருக்கின்ற ஒரு மூர்த்தியை உடையன்னு அர்த்தம். இப்ப இந்த சதாசிவம்ன்ற அர்த்தம் இருக்க இது யாரை குறிக்கிறதுன்னா இது பெருமாளை தான் குறிக்கிறது, ஆனா இங்க சிவபெருமானை குறிக்கிறதாக சொல்றது. அந்த சிவபெருமானுக்கும் அந்தரியாமியாக பெருமாள் அந்தரியாமியாக இருக்கிறதுனாலதான் அவர் சதாசிவனாக திகழ்கின்றார். அப்படி அந்த சிவபெருமானுடைய மூர்த்தி ரூபமாக இருந்திருக்கிற அவனுக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல போய் எல்லாரும் சரணாகதி பண்ணாலாம். விலோக்கியதம் தேவவரம் திரிலோக்கியா பவாய தேவ்யாபிமதம் முனீனாம் ஆசீன மத்ராவ பவர்கஹேதோ தபோஜுஷாணம் ஸ்துதிபிஹி பிரணேமோ. எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாளாம். அவர் தான் திரிலோக்கியா விலோக்கியதம் தேவவரம் திரிலோக்கியா பவாய தேவ்யாபிமதம் முனிஹீனாம். அவர் கைலாசத்துல தேவியோட கூட இருந்துருக்கு, பார்வதி தேவியோட கூட இருந்துருக்கு, மூன்று லோகங்களுக்கும் உற்பத்திக்கு காரணமாக இருந்துருக்கேன்னா
எல்லாருக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற பெருமான், அந்த சிவபெருமானுக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிறவர். அவர் மகர்ஷிகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமானவராக இருந்திருக்கார். அவரை பத்தி, அவரை குறிச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். தேவதேவத்தவர்களாக, தேவதேவன் பேர் அவருக்கு, மகாதேவன் பேர் அவருக்கு. அப்படிப்பட்ட பேரோட உடைய சிவபெருமான எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். தேவதேவ மகாதேவ பூதாத்மன் பூதபாவனா திராகிணா சரணா பொன்னானே திரைலோக்கிய தகனாத்விஷாது. ஹே தேவதேவா மகாதேவா, பூதாத்மன் பூதபாவனான்னு சொல்லி அவளை சொல்லி சொல்றார். ஹே பூதாத்மன், எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கேன்னா பெருமாள் தான் அந்தராத்மாவாக இருந்திருக்கிறவர். அந்த பெருமாள் அந்த சிவனுடைய ரூபத்துல எழுந்துள்ள இருக்கிறத எல்லா மகர்ஷிகள்லாம் அறிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்றாளாம். நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணோம், நாங்க எல்லாரும் உம்முடைய திருவடியை பற்றி கொண்டோம், சரணாகதி பண்ணிட்டோம். சரணா பண்ணாம் திரைலோக்கிய தகனாத் விஷாது. மூன்று லோகங்களையும் தகிக்கிற இந்த விஷத்துல இருந்து எங்களை எல்லாம் நீ காப்பாற்றணும்னு சொல்ற. இங்க ஒரு 10 ஸ்லோகங்களால சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்றதாக ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாமே பார்த்தோம்னாக்க இதுக்கு முன்ன பெருமாளுக்கு பண்ண ஸ்தோத்திரம் தான், அதே விஷயத்தான் இந்த இடத்துல சிவபெருமான் விஷயத்துல சொல்றதாக இருக்கு. அப்போ மகர்ஷியே நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறான்றது தான் முதல்ல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். त्वमेकः सर्वजगतः ईश्वरो बन्धमोक्षयोः तन्त्वा मर्चन्ति कुशलाः प्रपन्नार्थिहरं गुरुम्। नीर्दाम् बन्धत्तुकुम् मोक्षत्तुकुम् कारणमाः इरुन्निरुक्के नीर्दाम् तन्त्वाम् मर्चन्ति कुशलाः प्रपन्नार्थिहरं गुरुम्। எல்லாரும் சரணாகதி பண்ணி சரணாகதி பண்றவாளுடைய துக்கத்தை போக்கடிக்கிறவராக நீர் இருக்கிறபடினால உம்மை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், உம்மை பூஜிக்கிறார்கள். குணமையா சுசக்தியாஸ்ய சர்வசித்யாப்யான் விபோ தத்தே யதா ஸ்துதிருகே. நீர்தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்றவராக இருந்திருக்கார். துவம் பிரம்ம பரமங்கும் சதசத்பாவ பாவனா நானா சக்திபிஹி. சதசத்பாவம் சத்யத்யச்சா பவத்துன்னு சொல்லச்சு. லோகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்களாகவும் அச்சேதனங்களாகவும் எல்லாமாகவும் நேர் தான் இருந்துருக்கே அப்படின்னெல்லாம் பெருமாளை எப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளோ அதே சப்தங்களை கொண்டு இங்க ஸ்தோத்திரம் பண்றான். அப்ப எப்படி சொல்றது இந்த ஸ்தோத்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் என்ன சொல்றதுன்னு, அஸ்ரீமான வியாக்கியானம் வீரராகவீயம்னு ஒரு வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்துல இங்க சொல்லியிருக்கிறது மொத்தமே சிவபெருமானுக்கும் அந்தர்யாமியாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணனை தான் சொல்லுகிறது இந்த ஸ்தோத்திரம் மொத்தம். அயல இது நாராயணனுக்கு தான் உப பண்ண மாறுது. அந்த பெருமாளே சிவரூபமாக இருந்துட்டு இந்த இடத்துல நம்மள ரக்ஷணம் பண்றன்னு அர்த்தம். முகாணி பஞ்சோபனிஷதுஸ்தவேஷ்ரிம்சதோத்தர மந்திர வர்க்கம். இது நமக்கு சொல்றவன் நமக்கு அஷ்டாட்சரம் மாதிரி சிவபெருமானுக்கு பஞ்சாட்சரம்னு சொல்றது, பஞ்சோபனிஷன் மந்திரம் எல்லாம் சொல்லி சொல்றது, அதெல்லாம் சொல்லி உன்னுடைய முகங்கள்லாம் அப்படிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்றது. அது வாமதேவன் பல பேர்லாம் உண்டு சிவபெருமானுக்கு, அந்த மாதிரி உண்டான சிவபெருமானுக்கு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற விசேஷங்கள் எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றா. யத்தச்சிவாக்கியம் பரமார்த்த தத்துவம் தேவஸ்வயம் ஜோதி அவஸ்திதி. சிவாக்கியம் பரமம் தத்துவம், சிவன்னு சொல்லக்கூடியதான பரம தத்துவம் அது பரஞ்சோதிஷாக நீர் திகழ்கின்றேர் என்றெல்லாம் சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்றாளா. அந்த சிவபெருமானுடைய ரூபத்துல அவருக்கும் அந்தரியாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார் என்பதுதான் இங்க ஒரு சத்தியமான ஒரு விஷயம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சே ஏ தத்பரம் பிரபசியாமோ நபரம் தே மகேஸ்வர மிருடனா எஹி லோகாய வக்தித்தே வியக்த கர்மணம். இப்ப நாங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டுன்னு இல்ல, உம்ம ஸ்தோத்திரம் பண்றதுதான் எங்களுடைய ஸ்வரூபமாக இருக்கப்படினால நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம். உமக்கே தெரியும்
எங்களுக்கு வர சிரமத்தை நீரே போக்கடிக்க போறேன், நான் அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை என்று மகர்ஷிகள் அங்க இருக்கிற தேவத பிராணிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ பக்கத்துல பவானி இருக்காளாம் உமாதேவி. அகோபத பவான் ஏததே பிரஜானாம் பஷ்ய வைசசம் க்ஷீரோதமதனோத்பூதாதே காலகூட்டாதுபஸ்திதம். ஐயோ பாத்தியம்மா, இங்க இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சிரமம் வந்துட்டு, இந்த க்ஷீர சமுத்திரத்தை மதனம் பண்றான் கடையறான், அந்த சமயத்துல காலக்கூட்டம்ன்ற ஒரு விஷம் வந்துட்டு, இந்த விஷத்தினால ஜனங்கள் மொத்த பேரும் துன்பப்படுகின்றான் சிரமப்படுகின்றான். ஆசாம் பிராணபரீப்சூனாம் விதேயம் அபயம் ஹிமே ஏதாவான் பிரபோரத்தோ யதீன பரிபாலனம். இவாளுடைய கஷ்டத்தெல்லாம் நாம் போக்கடிச்சாகணும், அபயம் ஹிமே அவளுக்கு அபயம் நாம் சொல்லணும். ஆகையால ஒருத்தன் பிரபுன்னு பேர் வச்சுட்டான்னாக்க அவளை சேர்ந்தவாளாக இருக்கவாளுக்கு அவளை அவளை ரக்ஷணம் பண்ணாதான் அவனுக்கு பிரபுன்ற பேரே நிலைக்கும். ஆகையால என்ன பிரபுன்னு அவ கூப்பிடுறாள், இந்த சரணாகதி பண்ணவாள் எல்லாரையும் ரட்சணம் பண்ணுன்றதுதான் எனக்கு ஒரு தர்மமாக தோன்றது. பிராணே ஸ்வை பிராணின பாந்தி சாதவ கணபங்கரை பத்தவை ரேடு பூதேஷு மோகிதே சுவாசமயம். இப்படி சொல்லச்சு, இந்த மாதிரி ஜனங்களுக்கு ஒரு பிரீத்தியை ஏற்படுத்தினமானாக்க நாம பண்ற ஒரு ஒவ்வொரு நல்ல காரியத்தினாலையும் பகவத் பிரீத்தி ஏற்படும், பெருமாளுக்கு ஹரிக்கு பிரீத்தியோடும் ஏற்படும். பும்சஹா கிருபயதோ பத்ரே சர்வாத்மா பிரியதே ஹரி. சரணாங்கத்தை ரட்சணம் பண்ணுவானாக்க பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்குமா, பெருமாளுக்கு சந்தோஷம். பிரீதே ஹரோ பகவதி பிரியேகம் சதராதரா தஸ்மாத் இதனம் கரம் புஞ்சே பிரஜானாம் ஸ்வஸ்திரஸ்துமே. அந்த பகவத் பிரீத்தின்றதுதான் முக்கியமானது. அந்த பகவத் பிரீத்தி ஏற்படுத்தக்கூடிய செயலாக இருந்துட்டுனாக்க இது சர்வலோக க்ஷேமகரமாக ஆகும். நான் இந்த விஷத்தை நான் சாப்பிடுறேன் என்று சிவபெருமான் அந்த விஷத்தை ஹாலகான விஷத்தை அவர் சாப்பிட ஆரம்பிச்சாராம். அங்க பவானியும் பார்த்துட்டே இருக்காளாம், அவளும் சொல்லிட்டாளாம் பரவாயில்ல இது லோகத்துக்காக பண்ணச்சு விஷத்தை சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பில்லைன்னா. சத்விஷம் ஜக்துமாரேபே பிரபாவஜான் பமோததா தரதலீ கிருத்தியம் வியாபி ஹாலா ஹலம் விஷம். இது எல்லாத்தையும் வெண்ணையை திரட்டுற மாதிரி அந்த கையால விஷத்தை மொத்தம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற விஷத்தை மொத்தத்தையும் கையால ஒரு திரட்டி எடுக்கிறாராம். அந்த திரட்டி எடுத்து அப்படி சாப்பிடுறாம். தஸ்யாபி தர்சனீர்ய ஜலகல்மஷம். அந்த சிவபெருமானிடத்திலேயே கூட அந்த விஷம் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சுதான், தன்னுடைய வீரியத்தை காண்பிச்சுதான். என்னாச்சு, அந்த கழுத்து வரைக்கும் போய் நின்று போச்சு, அந்த கழுத்து மொத்தம் கண்கரையில் நடக்கும். அங்கேயும் பெருமாள் தான் காரணமாக இருந்துருக்கார் அதுக்கு. அதுக்கு கீழே போகாது இருக்கிறதுக்கு அதனாலதான் நீல கண்ணு பேரு சிவபெருமானுக்கு அந்த கழுத்து. அதுவே அவருக்கு அலங்காரமாக ஆழ்த்தான். பரமாராதனம் தத்தி புருஷஸ்யாகிலாத்மனா தப்யந்தே லோகதாபேன சாதவ பிராயசோஜனாஹ. பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாகணும்னு நாம் ஒரு காரியம் பண்ணமானாக்க அந்த காரியம் நல்லதாக தான் முடியும். இந்த சிவபெருமான் விஷத்தை எடுத்து சாப்பிடச்சே கூட பெருமாளுக்கு பிரீத்தி ஹரி பிரீத்தி வரணும்ன்றதுக்காக தான் இந்த காரியத்தை பண்ணதுனால அவருக்கு அந்த விஷத்தினால அந்த கழுத்து இருக்க அந்த கழுத்தே விஷமே அலங்காரமாயிடுதான், நீலகண்டனா ஆகி எல்லாரும் கொண்டாடுறவாளாக ஆயிட்டாராம். அப்போ பிரம்மா பெருமாள் தட்சாயணி எல்லாருமே சிவபெருமானுடைய இந்த காரியத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணாளா. இந்த நிலையில மறுபடியும் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த இப்படி இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இது சாப்பிடச்சே இந்த விஷம்லாம் சிந்தி போச்சு, இந்த கையில எடுத்து சாப்பிடுச்சு. அந்த சிந்தின விஷங்கள் தான் தேளு பாம்பு சில விஷ கொடிகள் அதுல எல்லாம் போயிட்டு அந்த ஜந்துக்கள்லாம் விஷத்தை உடையனவாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த சமயத்துல மறுபடியும் இந்த சமுத்திர மதனம் பண்ணா
சமுத்திர மதனம் பண்ணச்சு, காமதேனு உண்டாச்சு. காமதேனு பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டா, பிரம்மவாதிகள், அதாவது பிரம்மவாதிகள்னாக்க பிரம்மத்தை ஆராதனம் பண்றவர்கள், பிரம்மஜானமுடையவர்கள், கர்மயோக நிஷ்டாளாக இருந்துருக்கிறவா, அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணணும்னாக்க அதுக்கு பயசு வேணும், சர்பிஷ் வேணும், நெய் வேணும், பால் வேணும், தயிர் வேணும், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இந்த காமதேனு இருந்ததுன்னாக்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிரம்மவாதிகளுக்கு அந்த காமதேனுவை எடுத்து கொடுத்துட்டார் பெருமாள். உச்சை சிரவஸ்து வந்தது பெரிய ஆச்சரியமான ஒரு குதிரை, அது சந்திரபாண்டுரகான்னு சந்திரன் மாதிரி வெளுவிழின்னு இருந்துருக்கிற குதிரையும். அப்போ அந்த உச்சை சிரவஸ்து தனக்கு போகணும்னு பலி ஆசைப்பட்டாராம். இந்திரன் வந்து என்ன பண்ணாருன்னா, அப்பா நீ எதுக்கும் ஆசைப்படாத, எல்லாத்துக்கும் இந்த அல்பத்துக்கெல்லாம் நீ ஆசைப்படாத, நமக்கு இருக்கக்கூடியது அமிர்தம் வரப்போறது, அதுக்கு நீ ஆசைப்பட்டியானா போறணும் வாய்மூண்டு இருந்தானா. ஐராவதம் அதுலேருந்து அந்த அமிர்த மசனம் பண்ணச்சு, ஐராவதம் உண்டாச்சு. நான்கு தந்தங்களோடையும் விளவிளையில்னு இருந்துருக்கோம், அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற அந்த ஐராவதம் உண்டாச்சு. அப்புறம் கௌஸ்துபம், இது ஆச்சரியமான ரத்ன விசேஷம். அந்த ரத்னத்தை அது பெருமாள் அதை எடுத்து சாத்தின்றான். தஸ்மின் ஹரி பிரகாந்த் சக்ரே வட்சோ லங்கரணே மணோ கௌஸ்துபாக்கியமபூத் ரத்னம் பத்மராகோ மகோததே தஸ்மின் ஹரி பிரகாந்த் சக்ரே வட்சோ லங்கரணே மணோ. அதை எடுத்து தன்னுடைய திருமார்புல சாத்தின்றான். அதுக்கப்புறமா பாரிஜாத்தம் உண்டாச்சு, சுரலோக தேவலோகத்துக்கெல்லாம் பூஷணமாக இருந்திருக்கிறது. அப்புறமா அப்சரஸுகள்லாம் உண்டானா, இவெல்லாம் சொர்க்கலோகத்துல எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்றவாளாக இருந்திருக்கா. அதுக்கப்புறமா தான் சாட்சாத் மகாலட்சுமி ஆவிர்பாவமானாள். தபஸ்டாவிரபூத் சாட்சாத் ஸ்ரீரமா பகவத் பர ரஞ்சயந்தி திசகாந்தா வித்யுத் சௌதாமணி ஜதா சாட்சாத் ஸ்ரீஹி ரமா பகவத் பரா. எம்பெருமானையே நினைச்சிட்டு இருக்கிறவள் ததஸ்டா விரபூத்து அந்த அமிர்த மதனம் பண்ணச்சே, பிராட்டி தோன்றினாளாம், மகாலட்சுமி தோன்றினாளாம். தன்னுடைய காந்தியினால எல்லா பக்கத்துலையும் பிரகாசத்தை ஏற்படுத்திண்டு எல்லோரையும் சந்தோஷப்படுத்தின்றான். அந்த பிராட்டி அவதாரம் ஆவிர்வாவம் பண்ணின உடனே எல்லாருக்கும் ஒரே ஆசை, இந்த பிராட்டி நமக்கு கிடைக்க மாட்டாளா, நமக்கு கிடைக்க மாட்டாளான்னு. அங்க இருக்கிற தேவதைகள், அசுராள், மனுஷியாள் எல்லாருமே ஆசைப்பட்டானா. சர்வேன்னு சொல்ல என்னத்துக்கு, அவளிடத்துல என்ன சேர்க்கணும், ரூப உதாரிய வயோ வர்ண மகிமாட்சித்ததே ததா. பிராட்டியினுடைய அழகு, அவளுடைய ஒரு வயசு, அவளுடைய காந்தி, அவளுடைய பிரபாவம், இப்படி எல்லாவற்றினாலும் ஈர்க்கப்பட்ட மனத்தை மனசு உடையவர்களாக எல்லாம் இருக்கேன். அப்ப பார்த்தாலும் ஒவ்வொருத்தவும் ஒரு காரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். சத்யாக ஆசனமா நின்னே மகேந்திரோ மகதுதம், அற்புதமான ஒரு ஆசனத்தை கொண்டு வந்து போட்டேனா. அக்ரே பக்தோ சரசிஜமயே பத்ரபீடே நிஷண்ணா, அங்க பெருமாள் எதிரையே நின்றுருக்கே, அவர் எதிர பெரிய ஒரு ஆசனத்தை கொண்டு வந்து பத்ரபீட்டம்னு பேரு, அந்த பத்ரபீட்டத்தை கொண்டு வந்து இந்திரன் போடுறானா, அம்மானி இதுல உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு, மகேந்திரோ மகனும் மூர்த்தி மத்தியா சரி சிரேஷ்டா ஹேமகும்பை ஜலம் சுச்சி. இந்த பெரிய பெரிய நதிகள்லாம் ஒரு பெண் உருவம் எடுத்துட்டு, அந்த கங்கா, கங்கை தேவ, புனை தேவ, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரின்னு சொல்லக்கூடிய எல்லா நதிகளும், இன்னும் என்னென்ன நதிகள்லாம் உண்டோ அத்தனை நதிகளும் ஒரு பெண் உருவத்தை எடுத்துட்டு தண்ணியில, அதாவது ஒரு கும்பம், ஹேம கும்பம், பொற்கலசத்தை பொற்குடத்தால அங்க தாயாருக்கு அபிஷேகம் பண்ணித்தான் பண்ணாலாம். அத்தனை பேரும் சொந்து புஷ்பாசாரி சகித புவனை
पुष्कला वर्तकाद्यैः क्लृप्तारम्भाः कनककलशैः अभ्यषिञ्चन् गजेन्द्राः गजेन्द्राः बिल् वणदि रूपौदार्यम् मूर्तिमत्यः अभिषेचनिका भूमिः आहरत् सकलौषधीः வெறும தண்ணி எடுத்து குத்திக் கூடாது சகலௌஷதின்னு சொல்லக்கூடிய எல்லா ஓஷதிகளோடையும் சேர்ந்து ஜலத்தை தான் சேர்த்துக்கணுமோ அதுக்காக பூமி பிராட்டி எல்லா ஓஷதிகளையும் கொண்டு வந்தாலாம் பஞ்சகவியத்தை கொடுத்துதான் ரிஷய கல்பயான் சக்ரு அபிஷேகம் யதாவிதி சாஸ்திர முறைப்படி மகர்ஷிகள்லாம் அந்த பிராட்டிக்கு மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணாளாம் ஜகுர்பத்ராணி கந்தர்வா நட்யஸ்ய நன்றதுர்ஜகு அப்சரத்துக்கெல்லாம் கொண்டாடினா கந்தர்வாள்லாம் பெரிய நிறுத்தம் கீதம் வாத்தியெல்லாம் வாசித்தாளாம் இப்படி தத்தோ பிஷிச்சு தேவீம் ஸ்ரீயம் பத்மகராம் சதீம் திகிபா பூர்ண கலசைஹி சூக்த வாக்தைஹி த்விஜேரிதைஹி இப்படி பெரிய சூக்தங்கள் எல்லாம் சொல்லி அந்த தாயாருக்கு ஒரு அபிஷேகம் நடந்தது ஆன உடனே வஸ்திரம்லாம் சமர்ப்பிக்கணுமே சமுத்திராம்பரான்னு பேர் அந்த சமுத்திரமே ஆச்சரியமான ஒரு பட்டு புடவையை கொண்டு வந்து கொடுத்துதான் சமுபாகரது வருணன் மாலையை கொண்டு வந்து கொடுத்தாராம் வைஜெயந்தி மாலையை கொடுத்துட்டாராம் இப்படி பூஷணானி விசித்திராணி விஸ்வகர்மா பிரஜாபதி விஸ்வகர்மா அவரே என்ன பண்ணாரா நிறைய ஆச்சரியமான பூஷணங்கள்லாம் தாயாருக்கு கொண்டு வந்து கொடுத்தாரா ஹாரம் சரஸ்வதி சரஸ்வதி ஹாரத்தை கொண்டு வந்து கொடுத்தாலாம் பிரஜாபதி ஹாரம் சரஸ்வதி பத்மம் சரஸ்வதி பத்மத்தை கொடுத்தா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காதுக்கு குண்டலத்தை கொண்டு வந்து கொடுத்தா எல்லாரும் சொன்ன கிருதஸ்வத்தேனோத்பல சிரஜம் நதத்ரீபாம் பரிகிருஷ்ய பாணினா சதாலவக்ரம் சுகபோல குண்டலம் கௌரேடஹாசம் ததி சுசோபனம் தாயாரே ஆச்சரியமா இருந்துருக்க தாயாருக்கு ஒரு அபிஷேகம் ஆயிடுத்து அபிஷேகமான பாடு ஆச்சரியமான அலங்காரத்தோடையும் தாயார் இருந்துருக்க அப்படி முள்ள முள்ள அசஞ்சு அசஞ்சு நடந்து வராளாம் சந்தன குங்குமோ மூட்சிதம் தத்தோ நூபுரவல் குசிஞ்சிதை விசற்பதி ஹேபலதேவதாபௌ ஆச்சரியமாக ஒரு பொற்கொடியாக சேவை சாட்டாளாம் பிரகாசமாக இருந்திருக்காளாம் இப்படி விலோகயந்தி சுத்தி சுத்தி பார்க்கிறாளாம் பதம் த்ருவம் சாவ்யபிசாரி சத்குணம் கந்தர்வ யக்ஷாசுர சித்தசாரண த்ரைவிஷ்டபேயாதிஷு நான்வவிந்தத இந்த பக்கம் தேவதாள்லாம் இருந்துருக்கா கந்தர்வாள்லாம் இருந்துருக்கா யக்ஷாள்லாம் இருந்துருக்கா எல்லாரும் பார்க்கிறாளாம் பார்க்கிறா யாருண்டையும் அவள் கண்ணு நிலைக்கலையா கண்ணு நிலைக்காத எல்லா பக்கத்துலயும் போயிட்டு இருந்துருக்கேன் யாருண்டையும் நாக்கவே இல்ல நூனந்தபோ எஸ் ஜனமன்யு நிர்ஜயா ஞானம் கொஜிதி தச்சன சங்கமர்ஜிதம் கச்சின் மகான் சத்யன காம நிர்ஜயா ச ஈஸ்வர கிம் பரதோவியபாஸ்ரய இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பெருமாள் நின்றுருக்கேராம் இதுதான் இங்க நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த பெருமாளை பார்த்துட்டு அவள் தானா பெருமாளுடைய இருக்கிறார்னு சொல்றதுதான் சொல்லணும் எத்தோ பயம் லோகத்துல பார்த்தோம்னா ஒரு சில சில விஷயங்கள்லாம் இருக்கு இந்த சிலதெல்லாம் பெரிய ஆயுஸ் இருக்கு பெரிய பணக்காரனா இருக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொன்னு விசேஷமாக சொல்லப்படுகிறது அவைகள்லாம் கூட என்ன ஆகும்னாக்க ஒவ்வொரு சமயத்துல தான் அது வந்து ஏற்படும் மீதி சமயத்துல நிரந்தரமாக அந்த இது இருக்க முடியாதுன்னு அர்த்தம் இப்ப சாதாரணமா பார்த்தோம்னாக்க பரசுராமர் இடத்துல பார்த்தோம்னா தர்மம் இருந்தது ஆனா பிராணிகள் விஷயத்துல பிரீத்தி இல்லை அவருக்கு சிபி சக்கரவர்த்தியினிடத்துல தியாகம் இருந்தது ஆனா முக்திக்கு காரணமாக ஆகாது அந்த தியாகம் எல்லாம் கார்த்தவீரியத்துல வீரியம் இருந்தது ஆனா அந்த வீரியம் ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்துல வரைக்கே
அவனுக்கே வீரியம் இழந்துட்டான் அந்த வீரியத்தை எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறதா இல்ல மார்க்கண்டேயர் இடத்துல நீண்ட ஆயுஸ் இருந்தது ஆனா அந்த அவரிடத்துல இன்னொரு சார்ந்து இருக்கிறதுன்றது தான் இருந்தே தவிர சுதந்திரமா இருக்கிறதுன்றது இல்ல அதே மாதிரி மங்களங்கள்லாம் கூட ஒவ்வொருத்தர் இடத்துல ஒவ்வொரு சமயத்துல தான் இருந்துருக்கோம் எப்பவுமே இருக்கக்கூடியதுன்றது யாரிடத்துல இவாளிடத்துல தான் இல்ல ஆனா மகாலட்சுமி பார்த்தாலாம் எல்லா சமயத்திலையும் எல்லா விசேஷங்களும் எப்பவுமே இருக்கும்படியாக யார் ஒருத்தர் உண்டோ அவர்தான் எப்பவும் சர்வமங்கலமாக எழுந்தருள் இருக்கிறோ அவரை தான் நாம ஆசிரியக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு ஆத்மாராமராக இருந்திருக்கிற வேற எதையும் விரும்பாதவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் இடத்துல போய் அவ போறலாம் यत्रो भयं कुत्र च सोऽप्यमङ्गलः सुमङ्गलः कश्चन काङ्क्षते हि माम् எந்த இடத்துல அமங்கலம்ன்ற சொல்லி கூட இல்லாத சுமங்கலம் எல்லாம் மங்களம் தான் இருக்குன்னு இது உபயலிங்கம்னு சொல்றது ஹேய பிரத்யனீக கல்யாண குணாகரத்வம்ன்றது இது பெருமாளுக்கே ஏற்பட்டது அப்படிப்பட்ட இரு அப்படிப்பட்டவரை அவ ரொம்ப விரும்பினாளாம் एवं विमर्शाभिचारि सद्गुणैर्वरम् निजैकाश्रयतया गुणाश्रयम् स्वगृहे वरम् सर्वगुणैरपेक्षितम् रमा मुकुन्दम् निरपेक्षमीप्सितम् रमा मुकुन्दम् निरपेक्षम् ईप्सितम् அந் பெருமாள் எதையும் விரும்பாதவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை பிராட்டி விரும்பினாலும் அவரிடத்தில் போய் போனான்னு சொன்னார் அப்போ அவ என்ன பண்ணார் பிராட்டி தஸ்யாம் சதேச புஷதீம் நவகஞ்சமாலாம் மாத்யன் மதுவிரத வரூத கீரோபகுஷ்டம் தசௌ நிதாய நிகடே ததுதர சுதாம சவ்ரீடஹாத விகசன் நயனே நஜாதாம் இப்படி ஒண்ணுமே இல்லாத பெருமாள் அப்படி தந்துட்டு இருக்கிறா அவருக்கு எதிர போய் மகாலட்சுமி நின்றாடா சுவ்ரீடஹாச விகசன் நயனே நஜாதா ஒரு புன்சிரிப்பு அப்படி சிரிச்சுண்டு தலையை குனிஞ்சுண்டு பெருமாள் எழுத போய் சேர்ந்தாளாம் தஸ்ரஸ்ரியா ஜனகோ ஜனன்யோ நிவாசம் அகரோத் பரமம் விபூதே எம்பெருமானுடைய திருமார்பு தன்னுடைய வாசஸ்தானமாக பிராட்டி ஏறிட்டு கொண்டாளாம் அப்போ பெருமாளுடைய திருமார்பில் அமர்ந்துண்டு அதுதான் அவளுடைய ஸ்தானம் ஸ்ரீ ஸ்வா பிரஜாக சகருணேன நிரீக்ஷணேன எத்திரேத சாதிபதியின் ஸ்ரீலோகான் அந்த பெருமாளுடைய திருமார்பில் இருந்துண்டு அந்த பிராட்டி எல்லா பிரஜைகளையும் கட்டாட்சிச்சாலும் அந்த கட்டாட்சத்துக்கு தான் அத்தனை பேரும் இயங்கினாலாம் சங்கதூரிய மிருதங்கானாம் வாதித்ராணாம் மிருதங்குன்னு ஆஹாஹாஹாஹா எந்த இடத்துல போய் சேரணும் அந்த இடத்துல மகாலட்சுமி போய் சேர்ந்துட்டா இந்த மகாலட்சுமியும் பெருமாளுமாக இருந்துருக்கிற அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம மேலே விழுந்துட்டுன்னா நமக்கு இனிமே க்ஷேமந்தான் இனிமே எந்த விதமான சிரமமும் கிடையாதுன்னு சொல்லி அத்தனை ஜனங்களும் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை வந்து பெரிய வாத்தியெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் அர்த்தர்த்தங்கள்லாம் நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்படி எல்லா தேவதைகளும் ரொம்ப ரொம்ப இந்த நிலையை பார்த்து சந்தோஷப்படைஞ்சு தானே இந்த இடத்துக்கு தான் போனதுதான் ரொம்ப ரொம்ப சொன்னது என்று எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோட அந்த திவ்ய தம்பதிகளை சேவித்தார்கள்